ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை ரெண்டு விதமாக நம்ம யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி ஸ்கூல் ரீஓப்பன் ஆயாச்சு, எல்லாருமே குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ரொம்ப பிஸியான டேவாக இன்றைக்கி ஆரம்பிச்சிருப்பீங்க. எனக்கும் அதே மாதிரி தான், இன்றைக்கி நாள் ரொம்பவே பிஸியாக தான் ஆரம்பிச்சுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் நம்ம டிஃபனுக்கு தோசை செஞ்சு சில நேரங்களில் ஒரு 4-5 தோசை மிச்சம் வந்துடும். இந்த தோசையை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு அழகாக நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் வெடித்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சீரகம் அது கூட சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குங்க. இதெல்லாம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு பாதி வெங்காயத்தை, சின்ன சைஸ் வெங்காயத்தில் பாதி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு மட்டும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன். இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பை மட்டும் இதில் சேர்த்துக்குங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், எல்லாமே கொஞ்சம் கம்மி அளவாக தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதையும் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூன் கூட இல்லை, அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரே ஒரு முட்டையை நான் அடித்து ஊற்றிக்க போகிறேன். பாருங்கள், ஒரே ஒரு முட்டை மட்டும் இதில் சேர்த்தா போதும். நிறைய சேர்க்கும் போது ஒரு மாதிரி உங்களுக்கு கவுச்சு ஸ்மெல் வந்துடும். அதனால் ஒரு முட்டை மட்டும் ஒரு ஃப்ளேவருக்கு நம்ம சேர்த்துக்க போகிறோம். முட்டை பிடிக்கலை, நான் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, உங்கள் வீட்டில் பன்னீரோ மஷ்ரூமோ இல்லை கேரட் எதுனாலும் நீங்கள் இதில் சேர்த்து இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பொடியாக நறுக்கி வதக்கும் போது சூப்பராக அதுவும் நல்லா வெந்து வந்துடும். இப்போ இதை நல்லா வதக்கி வச்சதுக்கப்புறமா நம்மக்கிட்ட மீதம் இருந்த தோசை எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கையை வச்சு இப்படி பிச்சாலே போதுங்க. இந்த மாதிரி பிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். பாருங்கள், இதில் இப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மசாலாவோட இந்த தோசை எல்லாமே கலந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இருக்க காரம் மட்டுமே நமக்கு பத்தாது. நம்ம இதில் இட்லி பொடி 1-2 ஸ்பூனுக்கு சேர்த்துக்க போகிறோம். இட்லி பொடி போடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். மிளகாத்தூள் மட்டுமே போட்டு செய்யலாம். நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இட்லி பொடி சேர்த்தா இன்னும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. 2 ஸ்பூன் இட்லி பொடி போட்டதுக்கப்புறமா நான் நல்லெண்ணெய் அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். நல்லெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட 1 ஸ்பூன் சேர்த்து இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டிங்கன்னா சூப்பராக இந்த ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். இது வந்து நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் டீக்கு ஈவினிங் நீங்கள் கொடுக்கலாம். இல்லைனா டிஃபன் பாக்ஸில் கூட இதை நீங்கள் வச்சு கொடுத்து விடலாம். காலையில் அவசரமாக சில நேரங்களில் உங்களுக்கு உடம்பு முடியல அந்த மாதிரி டைமில் கூட ஈஸியாக ஒரு 5 தோசையை சுட்டு ஒரே ஒரு முட்டையை அடித்து ஊற்றி நீங்கள் சூப்பராக லஞ்ச் பாக்ஸில் கூட இதை குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம். கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க. இது வந்து காஞ்சி போயிடுமோ தொண்டை அடைக்குமோ நீங்கள் நினைக்க தேவையில்லை. இதில் வெங்காயம்லாம் போட்டிருக்கனால நல்ல சூப்பராக சாஃப்டாக நல்லாவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி மிச்சமான தோசையில் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம ஒரு முட்டையை போட்டு அழகாக இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம லஞ்ச் பாக்ஸ்லேயும் இந்த மாதிரி காலையில் தோசை சுட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விடலாம். இதில் பன்னீர் கேரட் எதுனாலுமே சேர்த்துக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மஷ்ரூம்லாம் கூட சேர்த்து பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். குடமிளகா கூட போடலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் தோசை வந்து கல் தோசை மாதிரி சுட்டுக்குங்க. பேப்பர் ரோஸ்ட் மாதிரி சுட்டிங்கன்னா இந்த மாதிரி செய்ய வராது, உங்களுக்கு காஞ்சி போன மாதிரி ஆயிரும். அவ்வளோ தாங்க. இன்றைக்கி நான் சொன்ன ரெசிபி ரெண்டு விதமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். லஞ்ச் பாக்ஸ்லேயும் கொடுத்து விடலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை புதுசாக யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.